ஒளிப்பீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். அரசூர் பஞ்சாயத்து. ஆசிரியர் கல்கி. குரல் வினோதினி முருகானந்தம். இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். அரசூர் சின்னச்சாமி படையாச்சியின் மூத்த தாரத்து மகள். சின்னச்சாமி படையாச்சி கொஞ்சம் சொத்துக்காரன். ஆகையால் முதல் தாரம் செத்து போனதும் இரண்டாவது மனைவி கல்யாணம் செய்து கொண்டான். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கொஞ்சம் காலத்துக்கெல்லாம் சின்னச்சாமி படையாச்சி இறந்து போனான். அப்பொழுது அமிர்தத்துக்கு வயது 14. காமாட்சி இதுதான் சிறிய தாயார் பெயர். அமிர்தத்தை பிரியமாய் வளர்த்து வந்தாள். அமிர்தம் பார்வைக்கு லட்சணமாய் இருப்பாள். பள்ளிக்கூடத்தில் 4வது வரையில் படித்திருக்கிறாள். அவளை தன் தம்பி வைத்தியலிங்கத்துக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டுமென்று காமாட்சிக்கு ஆசை. அமிர்தத்துக்கு சொந்த தாய் மாமனின் மகன் சந்திரஹாசன். அமிர்தமும் அவனும் குழந்தை பிரயம் முதல் கூடி விளையாடியவர்கள். அமிர்தத்தின் தாயார் உயிர் வாழ்ந்தபோது சந்திரஹாசு சில சமயம் அரசூருக்கு வருவான், சில சமயம் அமிர்தம் சேமங்கலத்துக்கு போவாள். அப்போதிலிருந்தே அமிர்தத்தை சந்திரஹாசனுக்கு கொடுப்பதாக பேசி வைத்தார்கள். அமிர்தத்தின் தாயார் அடிக்கடி இதை பற்றி சொல்லுவாள். குழந்தைக்கு பல் முளைப்பதற்கு முன்னிலிருந்து ஏன் சில சமயம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கல்யாண பேச்சு பேசுவது நம் ஊர்களில் வழக்கமல்லவா? வெகு நாளாக பழகி நேசம் கொண்ட சந்திரஹாசனைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்று அமிர்தம் பிடிவாதம் பிடித்தாள். வைத்தியலிங்கம் அவளுக்கு திருட்டு தாலி கட்டிவிட எண்ணினான். ஆனால் காமாட்சி இதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவள் அமிர்தத்துக்கு எவ்வளவோ போதனை செய்து பார்த்தாள். ஒன்றும் பயன்படாமற் போகவே, நல்லது, உன் இஷ்டப்படியே செய், உன் மாமன் மகனையே கட்டிக்குள், உங்கப்பனை உத்தேசித்து கல்யாணம் மட்டும் செய்து கொடுத்து விடுகிறேன். அதற்கு பிறகு இந்த வீடு வழியே நீ அடியெடுத்து வைக்கக்கூடாது. செருப்பால் அடித்த சல்லி கூட கொடுக்க மாட்டேன். அப்புறம் என் மீது குறைப்படாதே. சந்திரஹாசு கல்லு குடிக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவனுக்கு சொத்து கிடையாது. ஓட்டை குச்சி விடுதான் ஆஸ்தி. யோசித்து முடிவு செய் என்றாள். அரசூரில் பாதி பேருக்கு மேல் குடிப்பவர்கள். ஆகையால் சந்திரஹாசு கல்லு குடிப்பது அமிர்தத்துக்கு பெருங்குற்றமாக தோன்றவில்லை. இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. இந்த குற்றம் அவன் மீது சிறிய தாயார் சொல்லும்படியாயிற்றே என்று எண்ணினாள். குடிக்காமல் இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். எப்படியும் கல்யாணமாகிவிட்டால் குடியை விடும்படி செய்துவிடலாம் என்று நினைத்தாள். கல்யாணம் ஆயிற்று. அமிர்தம் ரொம்ப ரோஷக்காரி. சிற்றன்னையின் வார்த்தை அவள் மனதில் நன்றாய் பதிந்திருந்தது. கல்யாணத்துக்கு பிறகு அவள் தன் பிறந்தகத்தை எட்டி பார்க்கவே இல்லை. தம்பியின் கல்யாணத்துக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை போனாள். அப்போது அவளுக்கு ஒரு பட்டுச்சேலை கொடுத்தார்கள். கல்யாணத்தன்று மாத்திரம் அதை உடுத்திக்கொண்டு உடனே திருப்பி கொடுத்து விட்டாள். தம்பியும் சிறிய தாயாரும் எவ்வளவோ கெஞ்சியும் அதை தன்னுடன் எடுத்து வரவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை கூடியவரை சந்தோஷமாகவே இருந்து வந்தது. சந்திரஹாசு ஒரு ஏற்பயிர் செலவு செய்து வந்தான். சாகுபடி இல்லாத காலத்தில் கூலி வேலைக்கு போவான். ஏதோ அரை வயிற்று கஞ்சி கிடைத்து வந்தது. ஏழை வீட்டில் பிறந்த அவன் பள்ளிக்கூடம் போனதில்லை. அமிர்தத்தின் சகவாசத்தால் அவனுக்கு இப்போது படிப்பில் ருசி உண்டாயிற்று. கொஞ்ச காலம் இரவு பள்ளிக்கூடத்துக்கு போய் எழுத படிக்க கற்றுக்கொண்டான். அமிர்தமும் சில சமயம் தெரிந்த வரையில் சொல்லி கொடுத்தாள். கள்ளுக்கடை ஒன்றுதான் அவர்கள் சந்தோஷத்துக்கு தடையாய் இருந்தது. ஆன மட்டும் முயன்றும் சந்திரஹாசுவினால் குடியை நிறுத்த முடியவில்லை. சில சமயம் ஒரு வாரம் இரண்டு வாரம் பல்லை கடித்து கொண்டிருப்பான். அப்புறம் ஒரு நாள்
புத்தி பேதலித்துவிடும். ஆயினும் அவன் பெரும் குடிகாரனாகவில்லை. அமிர்தத்தின் அன்பு அவனை அடியோடு படுகொழியில் விழாமல் காப்பாற்றி வந்தது. பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அன்று முதல் சந்திரஹாசு குடியை எப்படி விடுவது, பணம் எப்படி சேர்ப்பது என்று ஓயாமல் சிந்தித்து வந்தான். ஒரு நாள் முருகப்ப கங்காணி சேமங்கலத்துக்கு வந்ததும் கிணாங்குக்கு போவதுதான் வழி என்று தீர்மானித்து விட்டான். 2. இரவு 12 மணி. இன்பமான வெண்ணிலவு. சந்திரஹாசுவும் அவன் மனைவியும் வீதியில் விரித்திருந்த ஒரு பழம்பாயில் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் மத்தியில் இன்னும் ஒரு வயது நிரம்பாத அவர்கள் குழந்தை பாயில் தூங்கிக் கொண்டிருந்தது. நெற்றியில் தொங்கிய சுருட்டை மயிறு இளங்காற்றில் சிறிது அசைந்தாடிற்று. குடிசை திண்ணையில் கிழவி சந்திரஹாசுவின் தாயார் படுத்து பெருங்குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். எப்படியாவது பல்லை கடித்து கொண்டு 2 வருஷம் பொறுத்திரு. உன்னையும் குழந்தையையும் விட்டுவிட்டு நான் ரொம்ப நாள் இருப்பேனாம். கையில் ரூபாய் சேர்ந்ததோ இல்லையோ ஓடி வந்து விடுகிறேன் என்றான் சந்திரஹாசு. ஐயோ, அதெல்லாம் முடியாது. நமக்கு பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏதோ 4 காசு நீ சம்பாதித்து வருவதே போதும். கூழோ கஞ்சியோ குடித்துவிட்டு சிவனே என்று இருப்போம் என்றால் அமிர்தம். இதுதான் பெண் பிள்ளை புத்தி. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் பின்னால் எப்போதும் சுகமாய் இருக்கலாம் என்பது உனக்கு தெரியவில்லையே என்றான் சந்திரஹாசு. நீ மாத்திரம் புத்தியாய் பேசுகிறாயா? நீ அக்கறை சீமைக்கு போய் பணம் தேடி வருவது என்ன நிச்சயம்? அக்கறை சீமை போனவர்கள் எத்தனையோ பேர் திரும்பி வருவதே இல்லை என்று அமிர்தம் சொன்னார். சந்திரஹாசு சிரித்தான். அன்று மாலை முழுவதும் அவன் கங்காணியிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டு திரும்பி வந்தபடியால் அமிர்தத்தின் பேச்சை கேட்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. முருகப்ப கங்காணிக்கு இப்பொழுது 1 லட்சம் ரூபாய் சொத்திருந்தது. அவன் பின்னாங்குக்கு போனபோது கையில் ஓடாஞ்சல்லி கூட கிடையாது என்றான். ஏன் இப்படி பணம் பணம் என்று அடித்துக் கொள்கிறாய்? இந்த குஞ்சாணியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தால் போதாதா என்று சொல்லி அமிர்தம் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். ரோஜா முட்டு ஒன்று திடீரென வெடித்து மலர்ந்தாற்போல் அப்பொழுது குழந்தையின் இதழ்கள் சற்றி விரிந்து புன்னகை பூத்தது. கண்கள் மட்டும் திறக்கவில்லை, பின்னர் மறுபடியும் அதன் இதழ்கள் குவிந்தன. தூக்கத்தில் கூட தாயின் அன்பு அதற்கு மகிழ்ச்சியூட்டியதோ அல்லது இன்பக் கனவு கண்டதோ யார் கண்டார்கள்? இவனுக்காகத்தான் நான் போக வேண்டுமென்கிறேன். நீயும் நானும் மட்டுமானால் கவலையில்லை. கிழவி 2 வருஷத்துக்கு மேல் இருக்க மாட்டாள். ஆனால் குழந்தையை நினைத்தால்தான் எனக்கு பணம் சேர்க்கும் ஆசை உண்டாகிறது. 5 வயதில் நான் மாடு மேய்த்தது போல் இவனையும் மாடு மேய்க்க விட போகிறோமா? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாமா? சொக்காய்க்குள்ளா வாங்கி கொடுக்க வேண்டாமா? பார், இப்பொழுது கூட இவன் கைக்கு தங்க காப்பு செய்து போட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்றான் சந்திரஹாசு. நீ கல்லு குடிக்கிற காசை என்னிடம் கொடு, 4 மாதத்தில் குழந்தைக்கு தங்க காப்பு அடித்து போடுகிறேன் என்றாள் அமிர்தம். சந்திரஹாசுவுக்கு கண்களில் நீர் ததும்பியது. அவன் சொன்னதாவது, இந்த மாதிரி நீ எத்தனையோ தடவை சொல்லியாகி விட்டது. நானும் எவ்வளவோ பார்க்கிறேன், என்னால் முடியவில்லை. கள்ளுக்கடையை கண்டதும் வெறி வந்து விடுகிறது. ஊரை விட்டு போனால்தான் இந்த வெறி போகும். 2 வருஷம் கண் காணாமல் இருந்தால் மறந்து போய்விடுவேன். அதற்காகவே முக்கியமாக நான் போக வேண்டும். அங்கே மாத்திரம் கள்ளுக்கடை கிடையாதா என்று அமிர்தம் கேட்டாள். அதெப்படி? அங்கே கள்ளுக்கடை இருக்கும், இருக்காது என்றான் சந்திரஹாசு. பாவம், போகும் இடத்திலும் பீர்க்கடையும் பிராந்தி கடையும் இருக்கும் என்னும் எண்ணம் அவனுக்கு அதுவரை தோன்றவில்லை. மறுநாள் கங்காணியை கேட்டு நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று நினைத்தான். ஆனால் மறுநாள் பிரயாண தடபுடலில் மறந்து போனான். எப்படியானாலும் நீ போகக்கூடாது, உன்னை பிரிந்து நான் இருக்க மாட்டேன். அப்படி என்ன பிரமாதமாக குடித்து விடுகிறாய்? போனால் போகட்டும், நீ சம்பாதிக்கும் பணம்தானே. இப்போது நாம் பட்டினியாய் கிடக்கிறோம். வேண்டுமானால் இனிமேல் நானும் கூலி வேலைக்கு போகிறேன் என்றாள்.
அப்படியெல்லாம் பேசாதே அமைதி. நீ பிறர் வீட்டில் நெல் குத்த போவதை நான் பார்த்து கொண்டிருப்பேனா? எல்லாம் முடிவாகிவிட்டது. மாட்டை இன்றி விற்றுவிட்டேன். 80 ரூபாய்க்கு 50 ரூபாய் வழி செலவுக்கு எடுத்துக்கொண்டு உனக்கு 30 ரூபாய் கொடுத்து விட்டு போகிறேன். 4 மாதத்திற்கு குதிரில் நெல் இருக்கிறது. அதற்குள் கட்டாயம் பணம் அனுப்புகிறேன். இந்த குழந்தையின் முகத்தை பார்த்து எனக்கு போக உத்தரவு கொடு. தடை சொல்லாதே என்றான் சந்திரஹாசு. அப்படியானால் நானும் வருகிறேன். குழந்தையையும் எடுத்துக்கொண்டு 2 பேரும் போவோம் என்றாள் மனைவி. கிழவியை என்ன செய்வது? அவளை சோற்றுக்கு ஆளாய் பறக்க விட்டு விடலாமா என்று சந்திரஹாசு கேட்டான். ஐயோ, எனக்கு அழுகை வருகிறது என்றாள் அமிர்தம். அப்படியே அழத் தொடங்கினாள். சந்திரஹாசன் வெகு நேரம் அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். 3. சந்திரஹாசு பின்னாக்குக்கு புறப்பட்டு சென்ற 4வது மாதத்தில் அமிர்தம்பாளுக்கு ஒரு கடிதம் வந்தது. தபால்காரன் கடிதத்தை கையில் வைத்து கொண்டு இரண்டனா கேட்டான். அமிர்தம் வீட்டுக்குள் ஓட்டமாய் ஓடி பழைய பெட்டி ஒன்றில் துளாவி இரண்டனா எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். கடிதத்தை வாங்கி உடைத்து படித்தாள். அதிலே சந்திரஹாசன் எழுதியிருந்த மொழிகளையும் பிரியமான வசனங்களையும் அவன் எங்கேதான் கற்றுக்கொண்டானோ தெரியாது. ஒவ்வொரு வரி படிக்கும்போது அமிர்தத்துக்கு மயிர் கூச்சல் எரிந்தது. 4 வரி படித்துவிட்டு அவள் அழுதாள். இன்னும் 4 வரி படித்துவிட்டு சிரித்தாள். இடையிடையே கடிதத்தை கண்ணில் ஒற்றிக்கொண்டாள். 2-3 தடவை படித்தாள். அதை கிழவியிடம் கொண்டு போய் படித்து காட்டினாள். மறுபடி குழந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்து கடிதம் முழுவதையும் அதற்கு படித்து காட்டினாள். குழந்தையும் ஏனோ சிரித்தது. அதன் முகத்தில் கடிதத்தை வைத்து முத்தமிடச் செய்தாள். கடைசியாக பெட்டியில் பத்திரமாக வைத்து பூட்டினாள். 2 மாதம் கழிந்து இன்னொரு கடிதம் வந்தது. அடுத்த மாதம் கட்டாயம் பணம் அனுப்புவதாக அதில் எழுதியிருந்தது. பின்னர் 2 மாதம் கழிந்து வந்த கடிதத்திலும் இப்படியே எழுதியிருந்தது. இதற்குள் குதிரில் இருந்த நெல்லெல்லாம் தீர்ந்து போயிற்று. பணத்திலும் 10 ரூபாய் செலவழிந்து விட்டது. பாக்கி 20 ரூபாயும் ஆபத்துக்கு வேண்டுமென்று அமிர்தம் பத்திரமாய் படுத்திவிட்டு கூலி வேலை செய்ய ஆரம்பித்தாள். நெல் குத்தவும் களை எடுக்கவும் போனாள். அந்த நேரங்களில் கிழவி குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே 1.5 வருஷ காலம் சென்றது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை சந்திரஹாசனிடமிருந்து தவறாமல் கடிதம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் பணம் மட்டும் தம்பிடி கூட வந்தபாடில்லை. அமிர்தத்துக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. பகலெல்லாம் வெயிலிலும் இரவில் வீட்டிலும் உழைத்து உழைத்து அவள் அழுத்து போயிருந்தாள். வெகு நாளாய் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் என்று தன் புருஷன் ஆசை காட்டி வரும் பணம் உண்மையில் எப்போதுதான் வந்து சேருமோவென்று அவள் ஏக்கப்படலானார். தபால்காரனை கண்டபோதெல்லாம் விசாரித்தாள். ஆனால் அவள் சந்திரஹாசனுக்கு எழுதிய கடிதங்களில் அந்த ஆவலை அதிகம் வெளிக்காட்டவில்லை. கடைசியாக எழுதிய ஒரு கடிதத்தில் பணம் வந்து சேரவில்லை என்றும் மணியாட தப்பி போயிருக்குமோ வென்று சந்தேகப்படுவதாகவும் ஒருவேளை இதுவரை அனுப்பிராவிட்டால் தெரிவிக்க வேண்டுமென்றும் கொஞ்சம் பணம் இருந்தால் குழந்தைக்கும் கிழவிக்கும் சௌகரியமாகத்தான் இருக்குமென்று எழுதினாள். இதற்கு சந்திரஹாசனிடமிருந்து வந்த பதிலை படித்ததும் அமிர்தம் இடி விழுந்தது போல் திக்கிட்டு போனாள். அவன் எழுதியிருந்தான், உன்னிடம் இத்தனை காலமாய் ஒரு விஷயம் மறைத்து வைத்திருந்தேன். இனிமேல் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நான் கிளம்பிய அன்றைக்கு முதல் நாளிரவு நாம் நிலவில் உட்கார்ந்து பேசியது நினைவில் இருக்கிறதா? முக்கியமாக கள்ளுக்கடையை மறப்பதற்காகத்தான் அக்கறை சீமைக்கு போவதாக சொன்னேன். இங்கே கடை இராதென்று நினைத்தேன். ஐயோ, ஏமாந்து போனேன். அந்த பாலும் கடைகள் இங்கேயும் இருக்கின்றன. சம்பளம் அதிகம்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் சாப்பாட்டுக்கு போக மிச்சமெல்லாம் குடிக்கத்தான் போகிறது. ஊரிலாவது எனக்கு புத்தி சொல்லி தடுக்க நீ இருந்தாய். இங்கே நீயும் இல்லை. அப்படியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு 30 வெள்ளி சேர்த்து உனக்கு அனுப்பலாம் என்று வைத்திருந்தேன். 10 நாட்களுக்கு முன்பு நான் குடித்துவிட்டு புத்தி தப்பி இருக்கையில் யாரோ பாவிகள் அதை எடுத்து போய் விட்டார்கள். ஐயோ, நீங்கள் படும் கஷ்டத்தை நினைத்தால் வயிறு பகீரென்கிறது.
ஒவ்வொரு நாளும் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் எப்படியும் பணம் அனுப்புகிறேன். அமிர்தமான் இரவெல்லாம் தூங்கவே இல்லை. ஓயாமல் அழுது கொண்டே இருந்தாள். புருஷன் சேமமாய் ஊர் வந்து சேர வேண்டுமென்று தெய்வங்களையெல்லாம் வேண்டினான். மறுநாள் ஒரு கடிதம் எழுதினாள். பணம் சம்பாதித்தது போதுமென்றும் உடனே புறப்பட்டு வந்து விடும்படியும் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். உங்கம்மாள் மேல் ஆணை, என் தலை மேல் ஆணை, குழந்தை மேல் ஆணை, மாரியம்மன் மேல் ஆணை, இனிமேல் கள்ளுக்கடை வழியே போகக்கூடாதென்று சபதம் வைத்தாள். சந்திரஹாசு இதற்கெழுதிய பதிலில் தான் குடிப்பதை விட்டு விட்டதாகவும் இனி பணம் சேர்ந்து விடுமென்றும் 2 மாதத்தில் 100 ரூபாய் அனுப்புவதாகவும் பின்னர் ரூபாய் 200 சம்பாதித்து கொண்டு திரும்பி விடுவதாக எழுதியிருந்தான். இப்படியே 5 வருஷம் சென்றது. சந்திரஹாசனாவது பணமாவது வந்து சேர்ந்த பாடில்லை. இதற்கிடையில் கிழவி செத்து போனாள். அமிர்தம் ஆபத்துக்கென்று வைத்திருந்த 20 ரூபாய் கிழவியின் அந்நிய காலத்தில் அவளுக்கு வேண்டியது செய்வதற்கு செலவழித்து விட்டாள். அடுத்த வருஷம் அவளே காயலவாய் படுத்து கொண்டாள். 1 மாதம் ரொம்பவும் கஷ்டப்பட்டாள். அந்த சமயத்தில் கள்ளும் உருகும்படியான ஒரு கடிதம் அவள் சந்திரஹாசுவுக்கு எழுதினாள். கடிதம் ஒன்று வந்தது. ரூபாய் 100 மணியார்டர் செய்திருக்கிறேன் என்ற வார்த்தைகளை படித்தபோது அமிர்தத்தால் நம்பவே முடியவில்லை. உண்மையாகவே அப்படி எழுதியிருக்கிறாராவென்று திரும்பி திரும்பி படித்தாள். பிறகு ஓடிப்போய் தபால்காரனை வழிமறித்து கேட்டாள். கடிதம் முதலில் வந்துவிடும், பணம் மெதுவாய்த்தான் வரும், 15 நாள் ஆகும் என்று தபால்காரன் சொன்னான். 1 வாரத்துக்கெல்லாம் குழந்தைக்கு வைசூரி வார்த்தது. அமிர்தம் பெரிதும் கவலைப்பட்டாள். பணம் வந்ததும் ஊர்கோவிலுக்கெல்லாம் அபிஷேகம் செய்து வைப்பதாய் வேண்டிக் கொண்டாள். விழித்ததும் இன்று பணம் வராதா என்று எண்ணிக்கொண்டே விழித்திருந்தாள். வெள்ளிக்கிழமை வந்தது. ஐயோ, இன்று பணம் வந்தால் மாரியம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றலாமே என்று நினைத்தாள். தபால்காரன் வருகிறானாவென்று எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியாக உச்சி வேளையில் தபால்காரன் வந்தான். மணியார்டரும் கொண்டு வந்தான். அமிர்தம் தன் களி தீர்ந்து விட்டது. தான் தெய்வங்களை வேண்டியதெல்லாம் வீண் போகவில்லை என்று எண்ணினாள். தபால்காரன் சாட்சி போடுவதற்கு ஒருவனை கூட அழைத்து வந்திருந்தான். அவன் அந்த ஊர் கள்ளுக்கடை குத்தகைக்காரன். தபால்காரன் அமிர்தத்திடம் கையெழுத்து வாங்கி கொண்டு குத்தகைக்காரனிடம் சாட்சியும் வாங்கி கொண்டான். பிறகு 98 ரூபாய் எண்ணி குத்தகைக்காரனிடம் கொடுத்தான். பிறகு அமிர்தத்தை பார்த்து, 100 ரூபாய் வந்தால் 5 ரூபாய் வாங்குவது வழக்கம், நீங்கள் ஏழையானதால் 2 ரூபாய் எடுத்துக்கொண்டேன் என்றான் தபால்காரன். அமிர்தம் அவர்கள் செய்தது சொன்னது ஒன்றும் புரியாமல் பணம் பெற்றுக்கொள்வதற்காக கையை நீட்டினாள். குத்தகைக்காரன், அம்மா, இது எனக்கு சேர வேண்டிய பணம். உன் புருஷன் எனக்கு 40 ரூபாய் பத்திரம் எழுதி கொடுத்தான். வட்டியும் முதலும் சேர்த்து இப்பொழுது 110 ரூபாய் ஆகிறது. 98 ரூபாய் போனால் பாக்கி 12 ரூபாய் என்று சொன்னான். இடி விழுந்தது போல் அமிர்தம் திகைத்து போனாள். அவள் தலை கிருகிருவென்று சுழன்றது. எங்கேயோ அவளையே உயர தூக்கி கொண்டு போவது போல் இருந்தது. அப்போது குத்தகைக்காரன், உன்னை அடியோடு வயிற்றிலடிக்க எனக்கு மனமில்லை, இதை வாங்கி கொள்ளு என்று சொல்லி 4 ரூபாய் எடுத்து கொடுக்க வந்தான். அமிர்தத்துக்கு அப்போதுதான் நிலைமை என்னவென்பது கொஞ்சம் விளங்கிற்று. ஐயோ, இதென்ன அநியாயம், இந்த ஊரிலே கேட்பார் இல்லையா என்று அவள் கூச்சலிட்டாள். குக்குரல் கேட்டதும் கூட்டம் சேர்ந்து விட்டது. ஊர் நாட்டாமைக்காரரில் ஒருவன் வந்தான். இதை பஞ்சாயத்து பண்ணிதான் தீர்க்க வேண்டும், அதுவரையில் பணம் என்னிடம் இருக்கட்டும் என்று சொல்லி வாங்கி கொண்டான். அன்று சாயங்காலம் ஊர் சாவடியில் பஞ்சாயத்து கூடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஊரில் வழக்கம் என்னவென்றால், எந்த வழக்குக்காக பஞ்சாயத்து கூடினாலும் வாதி பிரதிவாதி 2 பேரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்காரர்களுக்காக கள்ளு வாங்கி வைத்துவிட வேண்டும். வெள்ளையப்பன் உள்ளே போனால்தான் நியாயம் நன்றாய் விளங்கும் என்பது அந்த ஊர் பிரமுகர்கள் அபிப்பிராயம். ஆனால் இந்த வழக்கிலேயே வாதி ஏழை பெண் பிள்ளை ஆனதிலும், பிரதிவாதி கள்ளுக்கடைக்காரனானதிலும், பிரதிவாதியே எல்லாருக்கும் கள்ளு சப்ளை செய்ய வேண்டியதென்று தீர்மானித்தார்கள்.
ஊர் சாவடியில் பஞ்சாயத்து கூடிற்று. மொந்தைகள் ஏராளமாய் உருண்டன. பஞ்சாயத்துக்காரர்களுக்கு மட்டுமின்றி வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கும் கூட அன்று வெகு மஜா. நெடுநேரம் நியாயம் பேசிய பிறகு பத்திரம் காலாவதியாகி இருந்தாலும் வாங்கிய கடனை கொடுக்கத்தான் வேண்டுமென்றும், ஆகையால் பணம் கள்ளுக்காரனுக்கே சேர வேண்டுமென்றும் இருந்தாலும் அமிர்தத்தின் ஏழ்மையை உத்தேசித்து அவளுக்கு 10 ரூபாய் கொடுத்துவிட்டு 88 ரூபாய் அவன் எடுத்து கொள்ள வேண்டுமென்றும், பத்திரத்தை காது கிள்ளி அவளிடம் கொடுத்துவிட வேண்டுமென்றும் பஞ்சாயத்து சபையார் தீர்ப்பளித்தார்கள். அமிர்தத்தின் அம்மை வார்த்த பையன் 4 நாளைக்கெல்லாம் இறந்து போனான். பஞ்சாயத்து செய்தவர் உள்பட ஊரார் மிகவும் இரக்கப்பட்டு பொது செலவில் பிரேதத்தை எடுத்து அடக்கம் செய்தார்கள். அன்றைய தினமே அமிர்தத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. சந்திரஹாசன் மிகவும் நீளமாய் எழுதியிருந்தான். ஆனால் கரை காணாத துக்கத்தில் மூழ்கியிருந்த அமிர்தத்துக்கு பின்வரும் விஷயங்கள் தான் அதில் புலப்பட்டன. பணம் அனுப்பியதும் ஊருக்கு வந்து உன்னையும் குழந்தையையும் பார்க்க வேண்டுமென்ற ஆசை உண்டாயிற்று. வெறி பிடித்தார் போல் இருந்தது. கையில் பணமில்லை. 50 ரூபாய் திருடி கொண்டு கிளம்பினேன். பிடித்து ஜெயிலில் போட்டு விட்டார்கள். 2 வருஷம் கடுங்காவல். அதுவும் நல்லதுதான். ஜெயிலில் கள்ளச்சாராயம் கிடையாது. 2 வருஷத்தில் மறந்து விடுவேன். விடுதலையானதும் உன்னை பார்க்க ஊருக்கு ஒரே ஓட்டமாய் ஓடி வருவேன். மறுநாள் அமிர்தம் காணாமற் போனால் அரசூருக்கு 8 மைல் கிழக்கே ஒரு இஸ்ரியின் பிரேதம் ஆற்றில் மிதந்து வந்து ஒதுங்கிற்று. அவ்வூர் கிராமதிகாரி அதை எடுக்க ஏற்பாடுகள் செய்துவிட்டு விஷயத்தை போலீசாருக்கு தெரியப்படுத்தினார். 2 வருஷம் கழித்து சந்திரஹாசு வெகு ஆவலாக ஊருக்கு திரும்பி வந்து சேர்ந்தபோது தன் குடிசை இருந்த இடத்தில் குப்பை மேடு போட்டிருப்பதை கண்டான்.